ஹாய், நம்ம ப்ராஜெக்ட் சைடில் இன்றைக்கி கோணமை வந்து எரெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மேட் காங்கிரீட் வந்து அதில் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எர்த் ஒர்க் எக்ஸிபிஷன் வந்து பண்ணது, அப்புறம் அதுக்கப்புறம் பிசிசி காங்கிரீட் பண்ணது, அதுக்கப்புறம் அதில் ஷூ மார்க்கிங் பண்ணி கோணம் எரெக்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் மேட் காங்கிரீட் பண்ண போகிறோம். அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். பிசிசி காங்கிரீட்டு நல்லா போட்டதுக்கப்புறம் அதை நல்லா திம்சை வச்சு நல்லா டம்ப் பண்ணிவிட்டு தொடப்பத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுறணும். இங்கே காலம் எரெக்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் மேட் காங்கிரீட்டு நம்ம போட போகிறோம். கீழே இந்த மாதிரி டஸ்ட் பாடிகள்ஸ் இருக்குல்ல, இதை வந்து இன்னும் வந்து நல்லா சர்ஃபேஸ் அந்த பிசிசி போட்டிருக்க டாப் சர்ஃபேஸில் வந்து தான் நல்லா அதை கூட்டி எடுத்துகிட்டு நல்லா வெட் பண்ணிவிட்டு தான் இதில் வந்து நம்ம மேட் காங்கிரீட் பண்ணணும். இந்த மேட் காங்கிரீட்டோட ரேஷியோ வந்து நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம்னா 25 பண்ண போகிறோம் காங்கிரீட். அதோடய ஹைட்டு வந்து 1 ஃபீட்டு டெப்த்துக்கு பண்ண போகிறோம். நம்ம சென்ட்ரல் லைன் மார்க்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எர்த் ஒர்க் எக்ஸிபிஷன் மொத்தம் ரெண்டு விதமாக பண்ணலாம். நம்ம இங்கே வந்து மேனுவலாக மேன் பவர் வச்சு எக்ஸிபிஷன் பண்ணலாம். நம்ம மேன் பவர் வச்சு பண்ணாமல் ஜேசிபி மிஷின் வச்சு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கோம். அதை எக்ஸிபிஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லேபர்ஸை விட்டு திருப்பியும் வந்து நம்ம சைஸ் பண்ணணும் அந்த குழியோட நீளம் அகலத்தை. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த குழியோட அளவு வந்து ஒரு 3x3 இருந்துச்சுன்னா அது ஜேசிபியை வச்சு எக்ஸாக்டாக வந்து அந்த அளவை வந்து அது தோண்ட முடியாது. திருப்பி நம்ம மேன் பவரை வச்சு அது ப்ராப்பராக கட் பண்ணி எடுக்கணும். ஹைட்டு வந்து ஜேசிபியை வச்சு நம்ம எவ்வளோ டெப்த்து ஆழம் வந்து ஒரு 6 ஃபீட் எடுக்கிறோமா 7 ஃபீட் எடுக்கிறோமா எடுத்துக்கலாம். ஆனால் நீளம் அகலம் வந்து அது வந்து ஜேசிபி ஒரு எக்ஸாக்டாக கரெக்டாக எடுக்காது. நம்ம அதுக்கப்புறம் லேபர்ஸை வச்சு எக்ஸிபிஷன் ப்ராப்பராக பண்ணிக்கணும், எங்கெங்கே கட் பண்ணணும். நம்ம காலம் எரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஷூ மார்க்கிங் பண்ணிடணும், எங்கே வந்து காலம் கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோன்னு. இந்த காலமோட சைஸ் வந்து 9x9, அதுக்காக நம்ம வந்து கீழே இந்த ஷூ மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஷூ மார்க்கிங் பண்ணிட்டு தான் நம்ம காலம் அதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் ஒரு சின்ன கெஸ்ட் ரூம் மாதிரி, இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவே அரௌண்டு 300 ஸ்கொயர் ஃபீட். மற்ற இந்த ஏரியாலாம் வந்து நம்ம காம்பவுண்ட் வால் தான் பண்ணுறோம். இங்கே மட்டும் நம்ம அந்த பில்லரோட லென்த்து வந்து 1921 கட் பண்ணியிருக்கோம். மேலே அந்த காலம் லாப்பிங்கில் வந்து எல்லாமே வந்து ஒரே சேமில் உள்ள பண்ணாமல் ஒரு 2 ஃபீட் வந்து அந்த 3 ராட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியும் பேலன்ஸ் உள்ள அந்த 3 ராட்ஸை வந்து நம்ம அதை விட 2 ஃபீட் டவுன் பண்ணியும் வந்து கட்டிப்போம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம காலமை வந்து கட் பண்ணணும். எதுக்காக இந்த காலம் ராடை வந்து நம்ம இப்படி ஒரே சேம் லெவலில் வைக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் வைக்கிறோம்னா, நம்ம ஃப்யூச்சரில் இந்த மேலே பில்டிங்கை ரைஸ் பண்ணிகிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த காலம் லாப்பிங் பண்ணும்போது அங்கே வந்து அது ஒரு வீக்கர் செக்ஷனாக கன்சிடர் பண்ணாமல் எல்லாமே ஒரே சேம் லெவலில் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே அந்த ராடை
நம்ம லேப்பிங் பண்ணும் போது பில்டிங்கில் உள்ள லோட்லாம் வந்து இறங்கும் போது அது வந்து ஒரு வீக்கர் செக்ஷனாக வந்து ஆயிரும். அதனால் ஒரு 6 நம்பர் ராட்ஸ் இருக்கும்போது ஒரு 3 நம்பர் ராடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஹைட்லேயும் பேலன்ஸ் உள்ள 3 நம்பர் ராடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லேயும் இருக்கும். அங்கே வந்து அது ஒரு வீக்கர் செக்ஷனாக வந்து லோடு ஆக்ட் ஆகும் போது நடக்காது அங்கே அந்த ப்ராசஸ். அதனால தான் வந்து நம்ம காலம் லேப்பிங் பண்ணும்போது இந்த ராட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 6 நம்பர் ராட்ஸ் இருந்துச்சுன்னா 3 நம்பர் ராடை வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் பண்ணணும். அதுவே ஒரு 8 நம்பர் ராட் இருக்கும்போது அதில் 4 நம்பர் ராடை வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வந்து நம்ம பண்ணணும். ஒரு 2 ஃபீட்டு ஹைட் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். எப்ப கரண்ட் தேடிட்டு இருக்க இதுல பாக்ஸ் சொருகிடலாமா இல்ல எப்படின்னு? காங்கிரீட் வந்து நம்ம M25 மிக்ஸ் பண்ணி போட்டோம். காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தொடப்பத்தை வச்சு ரப் பண்ணி விட்டுறணும். இதுக்கப்புறம் இங்கே நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னா இதில் காலம் பாக்ஸ் காங்கிரீட்டு போடணும் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. அப்புறம் இங்கே நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம்னா காலம் பாக்ஸ் காங்கிரீட் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் நம்ம சாண்டை ஃபில் பண்ணுவோம். நம்ம ரிங்ஸோட அந்த ஸ்பேசிங் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ரிங்கோட ஹூக்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விடணும். அதே மாதிரி இந்த ஹூக்ஸ் வந்து ஒரே மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இந்த சைடு இந்த டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஹூக்கை பாருங்களேன் இங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அடுத்த ஹூக்கோட டைரெக்ஷன் வந்து அங்கே இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்றி மாற்றி தான் வந்து கட்டணும். அதான் மேலேருந்து நம்ம பில்டிங்கோட லோடு கேரி பண்ணி வரும்போதும் இந்த ஹூக்ஸ் வந்து ஒரே இடத்துல இதே மாதிரி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு வீக்கராக அந்த இடம் போர்ஷன் வந்து இருக்கும். இது மாதிரி மாற்றி மாற்றி கட்டும் போது அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக அந்த இடம் ஆக்ட் ஆகும். இதே நம்ம நோட் பண்ணிக்கணும் பார் பெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது. அதே மாதிரி எல்லா காலம்லேயும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து காலமாக எரெக்ட் பண்ணணும். சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னா அந்த காலம் திருப்பியும் சரி செஞ்சுக்கணும். இந்த காலம் நம்ம எப்போவுமே எரெக்ட் பண்ணுறது ஷூ மார்க்கிங் பண்ணிட்டு தான் வந்து எரெக்ட் பண்ணணும். இந்த காலமை நம்ம ஷூ மார்க்கிங் பண்ணி உள்ளே கரெக்டாக பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளம்பாக தூக்குண்டை வச்சு கரெக்டாக ஒரே சேம் அலைன்மெண்ட்டுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்காங்கிறத இந்த டைரெக்ஷன் இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லையும் வந்து நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு தான் வந்து இந்த காலமை வந்து ஃபைனலாக வந்து பொசிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கம்பை கொடுத்து இந்த காலம் ராடை வந்து நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டியாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த காங்கிரீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம காங்கிரீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி கீழே சர்ஃபேஸில் பிசிசி மேலே எதுவும் வந்து மண் துகள்கள் வந்து இது மாதிரி விழுந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிறது வந்து உள்ளே விழுந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம திருப்பியும் அள்ளிட்டு சர்ஃபேஸை நல்லா வெட் பண்ணி ஈரப்பதமாக ஆக்கிட்டு தான் அந்த காங்கிரீட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கொட்டணும். நம்ம காங்கிரீட் இதில் வந்து நம்ம எவ்வளோ ஹைட்டு டெப்த்து அந்த ஆழம் வந்து கொட்டுறோங்கிறத செக் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 அடி ஹைட்டுக்கு வந்து இந்த மேட் காங்கிரீட்டாக நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம், கேஸ்டிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா வந்து அதை வந்து லெவல் பண்ணணும். டம்பிங் ராடை வச்சு நல்லா வந்து அதை லெவல் பண்ணிவிட்டு ஒரே சேம் அலைன்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிவிட்டு காங்கிரீட் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடப்பத்தை வச்சு ரப் பண்ணி விட்டுறணும்.
இந்த ரப்பை எதுக்காக பண்ணுறோம்னா, இந்த காங்கிரீட் ட்ரை ஆகும் போது இங்கேயும் வந்து இந்த ஸ்ட்ரிங்கேஜ் கிராக் வந்து வரும், அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம தொடப்பத்தை வச்சு கூட்டி விட்றோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காலம் எப்படி எரெக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு மேட் காங்கிரீட் நம்ம எப்படி பண்ணுறது, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைட்டில் காலம் பாஸ் காங்கிரீட் வந்து ஃபவுண்டேஷனில் பண்ணுவோம், அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பில்டிங் ரிலேட்டடான வீடியோவை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் வந்து இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இதே மாதிரி வீடியோஸை வந்து ரெகுலராக பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.